Hello aspirants, welcome to Success IUS. In the video, we will see the 150 day study plan second part. If you are watching the video first time, you will see the 150 day study plan first part. In the first comment, you will see the link in the video first part. In the video, how are you going to study plan 150 days? How are you going to study daily? How are you working professional, homemakers, full-time aspirants? How are you going to study that in the video? That's why I'm going to study day 1 to 15 study plan in the video. So, in the video, we will see day 16 to 30. So, in the plan, how are you follow the details in the video? And in the plan, you can attend the test in Telegram, Success Quiz, our channel. அதுல நான் குவிஸ் ஃபார்மட்ல உங்களுக்கு क्वेश्चंस இந்த ஸ்டடி பிளான் பேஸ் பண்ணி ডেইলি क्वेश्चंस போஸ்ட் பண்றேன் சோ அதுல போய்ட்டு நீங்க குவிஸ் அட்டெண்ட் பண்ணிக்கலாம் இதுதான் உங்களுடைய ডেইলি ஃப்ரீ டெஸ்ட் இப்போ நம்ம 150 டே ஸ்டடி பிளானோட செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த 150 டே ஸ்டடி பிளானோட ஃபர்ஸ்ட் ஃபேஸ நிறைய பேர் சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்லயே சொல்லிருந்தீங்க அண்ட் பிரைவேட்டாவும் மெசேஜ் பண்ணிருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் பொறுத்த வரைக்கும் சக்சஸ் பண்றவங்களுக்கும் பண்ணாதவங்களுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் தான் இருக்கும் நான் நினைக்கிறேன் அது என்ன அப்படினா கன்சிஸ்டன்சி சின்ன வயசுல இருந்து எல்லாருக்கும் கவர்மெண்ட் ஆபீசர் ஆகணும் இல்ல ஐஏஎஸ் ஆகணும் ஐபிஎஸ் ஆகணும் அப்படிங்கற கனவு முக்காவாசி எல்லாருக்கும் இருந்திருக்கும் ஆனா அந்த கனவுக்கான முயற்சியை கரெகட்டான வயசுல ஆரம்பிக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க அந்த கொஞ்சம் பேர்லயும் அத சக்சஸ்ஃபுல்லா முடிக்கிறவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பேரா இருப்பாங்க சோ அவங்க தான் அந்த கன்சிஸ்டன்ஸா அவங்க ஸ்டார்ட் பண்ண பிளானை யார் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கறங்களோ அவங்க தான் வந்து சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவாங்க அவங்க கனவை நிறைவேத்தி இருப்பாங்க நீங்க அந்த சக்சஸ்ஃபுல் பர்சனா இருக்கணும் அப்படினா இந்த ஸ்டடி பிளானை நீங்க கன்சிஸ்டன்ட்டா எந்த நாளுமே மிஸ் பண்ணாம கரெக்ட்டா கன்சிஸ்டன்ஸா கம்ப்ளீட் பண்ணுங்க எல்லாராலயும் ஸ்டார்ட் பண்ண முடியும் பட் எல்லாராலயும் கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படி கம்ப்ளீட் பண்றவங்க தான் சக்சஸ்ஃபுல் பர்சனா வருவாங்க நீங்க இந்த வீடியோ பாக்குற நீங்க அப்படி ஒரு சக்சஸ்ஃபுல் பர்சனா வரணும் அப்படினு என்னோட விஷஸ் சொல்லிட்டு நம்மளுடைய செகண்ட் பிளானை நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபேஸ் 2ல நம்ம டே 16 டு 30 வரைக்கும் என்ன பண்ணனும் அப்படிங்கறத தான் பார்க்க போறோம் ஃபேஸ் 1ல நம்ம 1 டு 15 டேஸ் முடிச்சிட்டோம் அதுல லாஸ்ட் 15th டே உங்களோட டே என்ஜாய் பண்ணிக்கோங்க அப்படினு சொல்லிருந்தனா அதே மாதிரி இதுலயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் 30th டே உங்களோட டே நீங்க அதை என்ஜாய் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி ஸ்டடி பிளான் தமிழ்லயும் கொடுக்க சொல்லி கேட்டிருந்தீங்க இந்த ஸ்டடி பிளான்ல நான் தமிழ்லயும் கொடுத்துறேன் ஓகேங்களா சோ டே 16 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா இந்தியன் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறீங்க வீக் 1 பாத்தீங்கன்னா இந்தியன் பாலிட்டி தான் ஸ்டார்ட் பண்ணிருப்போம் இதுலயே வந்து நம்ம இந்தியன் பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போறோம் எதுக்காக அப்படினு பாத்தீங்கன்னா ஏற்கனவே அந்த படிச்சதை நீங்க ரிவைஸ் பண்றதுக்கு இது யூஸ்புல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னொரு வீக் இந்த நீங்க பாலிட்டியை முடிச்சிங்க அப்படினா பாலிட்டியில ஒரு முக்கியமான பகுதியை நீங்க முடிச்சிடுவீங்க அண்ட் இது எக்ஸாமுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சோ டே 16 நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படினா உங்களுக்கு ரிவிஷனா இருக்க போகுது எதை ரிவைஸ் பண்ண போறீங்க அப்படினா டே 1 2 3 மூணு நாள் நீங்க படிச்சீங்களா ஃபர்ஸ்ட் பிளான்ல அதோட ரிவிஷன் தான் இதுல இருக்க போகுது ஏன்னா இந்த கண்டினியூட்டி உங்களுக்கு வரணும் இனிமேட்டு ஃபாலோ பண்ற பிளானுக்கு கண்டினியூட்டி வரணும் அப்படின்னா இந்த ரிவிஷன் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா சோ டே 1 என்ன படிச்சிருப்பீங்கன்னா மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் பிரியாம்பிளும் படிச்சிருப்பீங்க டே 2 பாத்தீங்கன்னா பார்ட்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் ஷெட்யூல்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷனும் படிச்சிருப்பீங்க டே 3 ல சாலியன் ஃபீச்சர்ஸும் சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனும் எந்தெந்த கண்ட்ரில இருந்து நம்ம பாரோ பண்ணோம் அப்படின்றத படிச்சிருப்பீங்க சோ இன்னைக்கு என்ன பண்ண போறீங்க இன்னைக்கு டே 16 நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே நீங்க படிச்ச எல்லாமே ஞாபகம் இருக்கா அப்படின்ட்டு உங்களே க்வெஸ்சன்ஸ் கேட்டு பார்த்துட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்னைக்கு நம்மளோட டெலிகிராம் சேனல்லையும் நான் வந்து இது ரிலேட்டடா உங்களுக்கு ரிவிஷன் ரீகலெக்ட் பண்ற மாதிரி க்வெஸ்சன்ஸ் போஸ்ட் பண்றேன் சோ அந்த டெஸ்ட் நீங்க அட்டெண்ட் பண்ணி பாருங்க எங்கெல்லாம் மிஸ் ஆகுதோ அதை கரெக்ட் பண்ணிக்கோங்க சோ நீங்க மிஸ் ஆகிறத கரெக்ஷன் பண்ணி உங்களை நீங்க செக் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ரிவிஷன் வைக்கிறோம் சோ இந்த ரிவிஷன் தான் உங்களுக்கு எங்க கை கொடுக்கும் அப்படின்னா எக்ஸாம்ல மிஸ்டேக் பண்ணாம மார்க்ஸ் அதிகம் மத்தவங்களை விட அதிகமா ஸ்கோர் பண்றதுக்கு இந்த ரிவிஷன் தான் ஹெல்ப் பண்ணும் அதனால தான் நான் ரிவிஷனுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேன் ஓகேங்களா சோ தமிழ்ல பாத்தீங்கன்னா அரசியல் அமைப்புடைய உருவாக்கம் முகவுரை பகுதிகள் 25 இருக்கும் அதுக்கப்புறம் ஷெட்யூல்ஸ் அட்டவணைகள் 12 இருக்கும் இது எல்லாமே வந்து கரெக்டா அந்த ஆர்டரோட படிச்சுக்கோங்க இதுக்கு ஷார்ட்கட் வீடியோவும் போட்டிருக்கேன் அந்த வீடியோட லிங்க்ஸும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் அதையும் பாக்கலன்னா கண்டிப்பா பாத்துருங்க ஓகேங்களா அதுக்கப்புறம் சாலின் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா அரசியல் அமைப்பின் சிறப்பு அம்சங்கள் நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனோட ஸ்பெஷல் ஃபீச்சர்ஸ்னா என்ன அப்படின்றத பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் இதனை முன்னாடியே படிச்சிருப்பீங்க இதை ரிவைஸ் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அரசியல் அமைப்பின் மூல ஆதாரங்கள் அப்படின்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு சோர்சஸ் எங்க இருந்தெல்லாம் நம்ம பாரோ பண்ணிருக்கோம் எந்தெந்த கண்ட்ரி கிட்ட இருந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் பாரோ பண்ணிருக்கோம் அதெல்லாம் பாத்துக்கோங்க முக்கியமா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் 1935 இருக்கும் சோ எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரு 11 சோர்சஸ் இருக்கும் அந்த 11 நல்லா பாத்துருங்க ஓகேங்களா சோ இதுக்கு என்னென்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணும் அப்படின்ட்டு சொல்றேன் பாருங்க
நெக்ஸ்ட் டே 17 வந்து டே 4 பிளஸ் டே 5 அதோடைய ரிவிஷன் நீங்க பண்ணணும். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு சாப்டர் தான். யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரிஸ் பகுதி 1ல கொடுத்திருப்பாங்க பார்ட் 1, ஆர்டிகல் 1-4 கவர் ஆகும். இதுல முக்கியமா நீங்க இன்னும் ஒன்றும் கவர் பண்ணும் என்னன்னா ஆர்டிகல் 1-4 மட்டும் கவர் பண்ணா பத்தாது, அது கூடவே வந்து ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் கொடுத்திருப்பாங்க. எந்தெந்த ஸ்டேட்ஸ் எப்படி ஃபார்ம் பண்ணாங்க, என்ன ஆக்ட் பேஸ் பண்ணி ஃபார்ம் பண்ணாங்க, எந்த வருஷம் ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. ஸோ அந்த அதையும் நீங்க நல்லா பாத்துக்கோங்க. ஸோ அது எப்படி ஷார்ட்கட்டோட ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்றதுக்கும் வீடியோ போட்டிருக்கேன், அதையும் பாத்துருங்க ஓகேங்களா. அதே மாதிரி இந்த சோர்சஸ் ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கும் நான் வந்து ஷார்ட்கட் வச்சு வீடியோ போடுறேன், அப்டேட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா, நம்ம சேனல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் சிட்டிசன்ஷிப் பார்ட் 2ல கொடுத்திருப்பாங்க, ஆர்டிகல் 5-11 கவர் ஆகும். இது ரெண்டுத்தையும் என்ன பண்றீங்கன்னா டே 17 அன்னைக்கு நீங்க ஆல்ரெடி படிச்சதை ரிவைஸ் பண்ணிடுங்க ஓகேங்களா. தமிழ்லயும் எழுதியிருக்கேன் பாத்துக்கோங்க ஓகேங்களா. இதுக்கு என்னென்ன புக்ஸ் படிக்கணும்னு நான் இது கடைசியா சொல்றேன். நெக்ஸ்ட் டே 18 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கணும். நம்ம இந்தியன் பாலிட்டியில இந்தியன் கான்ஸ்டியூஷன்ல பாத்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பகுதி. அது மட்டும் இல்லாம கொஞ்சம் பெருசும் கூட ஓகேங்களா. ஆர்டிகல் 12ல இருந்து 35 வரைக்கும் கவர் ஆகும் ஓகேங்களா. புக்ல பாத்தீங்கன்னா எல்லா ஆர்டிகல்ஸுமே லைனா கொடுத்திருக்க மாட்டாங்க, கொடுத்திருப்பாங்க ஆனா ஷார்ட்டா இருக்கும் ஓகேங்களா. டீடைல்டா படிக்கணும் அப்படின்னா நீங்க லக்ஷ்மிகாந்த் புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல்லையும் நான் ஷேர் பண்ணிருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கோங்க ஓகேங்களா. லக்ஷ்மிகாந்த் புக் இல்லைன்னா அந்த PDF ரெஃபர் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்கூல் புக்ஸும் கம்பல்சரியா பாத்துக்கோங்க ஓகேங்களா. ஸ்கூல் புக்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் கொடுத்திருப்பாங்க. அடிஷனலா படிக்கிறதுக்கு லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கோங்க. அடிப்படை உரிமைகள் ஓகேங்களா. இந்த ஆர்டிகல் 12-35 எந்த ஆர்டிகல் கேட்டாலும், ஆர்டிகல் 31 என்ன, ஆர்டிகல் 12 என்ன, எல்லாமே நீங்க ஃபிங்கர் டிப்ல வச்சிருக்கணும் ஓகேங்களா. சப்போஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்க உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, செகண்ட் டே போகுது அப்படின்னாலும் பரவாயில்ல, டே 19 நீங்க ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டே 19 ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் நெறிமுறை கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை நீங்க படிச்சுக்கோங்க. இது பகுதி 4ல கொடுத்திருப்பாங்க பார்ட் 4. இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆர்டிகல் 36 வந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் நீங்க கவர் பண்ணணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த வந்து மூணா பிரிச்சிருப்பாங்க, சோசியல் பிரின்சிபல்ஸ், லிபரல் இன்டெலக்சுவல் பிரின்சிபல்ஸ் அண்ட் காந்தியன் பிரின்சிபல்ஸ் கொடுத்திருப்பாங்க. ஸோ எந்தெந்த ஆர்டிகல் எந்த பிரின்சிபல் கீழே வரும் அப்படின்றத பார்த்து வச்சுக்கோங்க. ஏன்னா குவெஸ்டன் அது பேஸ் பண்ணி ட்விஸ்ட் பண்ணி கேட்பாங்க. நெக்ஸ்ட் இதை படிச்சுட்டு நீங்க டே 20 வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு சாப்டர். மொத்தம் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு பக்கம் தான் இருக்கும், இல்லைன்னா ஒரு பக்கத்துல நீங்க முடிச்சிடலாம். இதுல ஒரே ஒரு ஆர்டிகல் தான் வரும், ஆர்டிகல் 51A வரும். அண்ட் இதுல 11 டியூட்டிஸ் வந்து கவர் ஆகும் ஓகேங்களா. ஸோ அந்த 11 டியூட்டிஸ் என்னென்ன அப்படின்ட்டு ஆர்டரோட பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ எதெல்லாம் டியூட்டிஸ்ல வரும், எதெல்லாம் டியூட்டிஸ்ல வராது, ஓட்டு போடுறது ஃபண்டமெண்டல் டியூட்டியா இல்லையா, ரெவன்யூ கட்டுறது ஃபண்டமெண்டல் டியூட்டியா, அந்த மாதிரிலாம் வருமா வராதா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க ஓகேங்களா. எந்த கமிட்டி பேஸ் பண்ணி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை எந்த ஆக்ட் ஏ வந்திருக்கா, அப்போ அமெண்ட்மெண்ட் போட்டு ஆட் பண்ணியிருக்காங்களா, அது என்ன கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷன்ல ஆட் பண்ணாங்க அப்படின்னு பாத்துக்கோங்க. இது நீங்க ஈஸியா படிச்சிடலாம். இதுல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் டிபிஎஸ்பி நீங்க கவர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா இந்த டே 20 கவர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் படிச்சிருங்க. டே 21 உங்களுடைய ரிவிஷன், எந்த ரிவிஷன் பண்ண போறீங்க அப்படின்னா ஆல்ரெடி இது வந்து உங்க ஃபர்ஸ்ட் வீக்கோடைய ரிவிஷனா இருந்திருக்கும் இந்த ரெண்டும். அதனால ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். நம்ம கான்ஸ்டியூஷனுடைய பிலாசபிக்கல் பார்ட் இதுதான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் பிளஸ் டிபிஎஸ்பி. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. இதைதான் நீங்க டே 21 சாட்டர்டே அன்னைக்கு ரிவிஷன் பண்ண போறீங்க, சாரி சண்டே வரும். ஸோ அதை ரிவிஷன் பண்ணிக்கோங்க. அண்ட் டே 22 என்னன்னா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ், அதை நீங்க டெஸ்ட்டுக்கு ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா. ஸோ டெய்லி படிக்கிறத நம்மளுடைய டெலிகிராம் சேனல் குவிஸ்ல நீங்க உங்களுடைய இது செக் பண்ணி பார்த்துக்கோங்க, ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, படிச்சது ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் வந்து கண்டிப்பா ப்ரீவியஸ் இயர் குவஸ்டின்ஸ் எப்படிலாம் கேட்டிருக்காங்க, இன்னும் எதெல்லாம் நீங்க படிக்காம விட்டுருக்கீங்க அப்படின்ட்டு செக் பண்ணிக்கோங்க ஓகேங்களா. ஸோ இந்த பார்ட் ஃபர்ஸ்ட் நான் சொன்ன இந்த 5 நாளுக்குமே நீங்க லக்ஷ்மிகாந்த் புக்ல சாப்டர் 2-10 வரைக்கும் படிக்கணும் ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருப்பாங்க அப்படின்னா லக்ஷ்மிகாந்த் புக்ல சாப்டர் 1 வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் கொடுத்திருப்பாங்க, அது அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. நீங்க வந்து சாப்டர் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா. அது வந்து ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் நீங்க INM படிக்கும் போது உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி வந்துடும். இங்க லக்ஷ்மிகாந்த் புக்ல சாப்டர் 2 ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. மேக்கிங் ஆஃப் கான்ஸ்டியூஷன், ப்ரியாம்பிள், சாலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு ஒரு சாப்டரா இருக்கும். ஸோ படிக்க உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஸோ கண்டிப்பா லக்ஷ்மிகாந்த் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸ்கூல் புக்ஸ்ல நியூ சமச்சீர் கல்வி புக்ல 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸ் வால்யூம் 1 ல சாப்டர் 1 கண்டிப்பா படிக்கணும் ஓகேங்களா. சிவிக்ஸ்ல கொடுத்திருப்பாங்க சாப்டர் 1 ல
கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அந்த சாப்டர் ஃபுல்லா படிச்சீங்க அப்படின்னாலே இந்த ஒன் வீக் போர்ஷன் உங்களுக்கு ரிவைஸ் ஆயிடும். டெய்லி வந்து நீங்க படிக்கிற இப்ப டிபிஎஸ்பி படிக்கிறீங்கன்னா அந்த புக்ல டிபிஎஸ்பி பத்தி என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்ட்டு ரெஃபர் பண்ணிருங்க. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் படிக்கிறீங்க அப்படின்னா அந்த சாப்டர்ல டாபிக்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் போட்டு அழகா பாக்ஸ் போட்டு பிக்சர் போட்டுலாம் கொடுத்திருப்பாங்க. ஸோ சமச்சீர் கல்வி புக் கண்டிப்பா ரெஃபர் பண்ணுங்க. அதுக்கப்புறம் டுவெல்த் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக் வால்யூம் ஒன்லயும் சாப்டர் ஒன் அண்ட் சாப்டர் செவன் ரெஃபர் பண்ணும். சாப்டர் செவன் நீங்க எதுக்காக ரெஃபர் பண்ணும் அப்படின்னா சேலஞ்சஸ் வைல கிரியேட்டிங் அவர் கண்ட்ரி நம்ம ரீஆர்கனைஸ் பண்ணும்போது என்னென்ன சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணும் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க அந்த யூனியன் அண்ட் டெரிட்டரிஸ் படிக்கும்போது ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஒரு சாப்டர் வரும்னு சொன்னால ஸோ அதுக்கு உங்களுக்கு இந்த பார்ட் செவன் படிக்கிற மாதிரி இருக்கும். மற்ற எல்லாமே மோஸ்டா சாப்டர் ஒன்லயே கவர் ஆயிடும் கான்ஸ்டியூஷன் பத்தி. இந்த வீக் த்ரீக்கு நீங்க ஆப்டிடியூட்ல என்ன சம்ஸ் ரெஃபர் பண்ணும் அப்படின்னா ஏஜஸ் ரிலேட் பண்ணி கண்டிப்பா உங்களுக்கு க்வெஸ்சன் இருக்கும். சோ ஏஜஸ் ரிலேட்டடா இருக்க ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பாருங்க. ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பாருங்க. ஓகேங்களா, எந்த க்வெஸ்சன் எடுத்தாலும் உங்களால் சால்வ் பண்ண முடியுதா அப்படின்னு பாருங்க. டெய்லி ஒரு ரெண்டு மூணு சம்ஸ் பிராக்டிஸ் பண்ணி பாருங்க போதும். ஓகேங்களா, சோ வீக் த்ரீ பாலிட்டி ரிவைஸ் பண்ணிருங்க, பாலிட்டி நல்லா ஸ்ட்ராங்கா படிச்சுக்கோங்க. வீக் போர் வந்து ஹிஸ்டரி ஸ்டார்ட் பண்ண போறீங்க. ஹிஸ்டரியில டே 23 நீங்க என்ன படிக்கணும் அப்படின்னா ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு, தமிழ்நாட்டில் பிரிட்டிஷ் எதிர்த்து என்னென்ன போராட்டங்கள் ஆரம்பிச்சது அப்படின்னு நீங்க பாக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க இது குரூப் ஒன் அண்ட் குரூப் டூ சிலபஸ்ல பாத்தீங்கன்னா யூனிட் எயிட்ல தனியா கொடுத்திருப்பாங்க. குரூப் ஃபோர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாத்தீங்கன்னா இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இதை கம்பைன் பண்ணி கொடுத்திருப்பாங்க. சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா சிலபஸ் கிட்டத்தட்ட சேமா தான் இருக்கும். சோ குரூப் ஃபோர்னா நான் அதுக்கு இருக்கிறது மட்டும் தான் படிப்பேன் அப்படி சொல்லாதீங்க, ஏன்னா க்வெஸ்சன்ஸ் இதுல இருந்தும் வரும். ஓகேங்களா, சோ நான் கொடுக்கறத நீங்க நல்லா படிச்சுக்கோங்க. எப்படி க்வெஸ்சன் கேட்டாலும் ஆன்சர் பண்ணனும் நீங்க, அதுக்காக நீங்க ரெடியா இருக்கணும். ஓகேங்களா, சோ இதுல நீங்க என்னென்னலாம் படிக்கணும்னா பாளையக்கார் ரிவோல்ட் படிக்கணும், பாளையக்காரர்களின் புரட்சி படிக்கணும், அதுக்கப்புறம் தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு இருக்கும் அதையும் படிச்சுக்கோங்க. இதை படிக்கும்போது நீங்க யாரை பத்தி எல்லாம் படிப்பீங்கன்னா பூலித்தேவர் பத்தி படிப்பீங்க, கட்டபொம்மன் பத்தி படிப்பீங்க, அப்புறம் மருத சகோதரர்கள் பத்தி, வேலு நாச்சியார் பத்தி, இவங்களை பத்தி எல்லாம் படிப்பீங்க. சோ இந்த பார்ட் நல்லா படிச்சுக்கோங்க. தமிழ்நாடு ஹிஸ்டரி அப்படின்றதுனால க்வெஸ்சன்ஸ் அதிகமா வரும். நெக்ஸ்ட் டே 24 வந்து வெள்ளூர் கழகம், வேலூர் மியூட்னி 1806 நடந்ததை பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. சோ எந்த டேட்ல ஸ்டார்ட் ஆச்சு, எந்த டேட்ல முடிஞ்சது அப்படின்றது, யார் யாரெல்லாம் அதுல இன்வால்வ் ஆயிருப்பாங்க, எப்படி அதுக்கான பிளான் பண்ணாங்க, அதுக்கான காசஸ் என்ன, ரிசல்ட் என்ன அப்படின்றத நல்லா படிச்சுக்கோங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் டே 25 அப்படின்றது கிரேட் ரிவால்ட். இந்த கிரேட் ரிவால்ட்டுக்கு ஒரு முன்னோடியா வந்து இந்த 1806 ரிவால்ட் இருக்கும். ரெண்டுமே வந்து சிப்பாய்களுடைய கழகமா இருக்கும். அதனால இத ரெண்டுத்தையுமே வந்து நான் ரிலேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு அந்த கண்டினியூட்டி கரெக்டாக வரும், உங்களுக்கு ஈஸியாக படிச்சு முடிக்க முடியும், அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். ஸோ கிரேட் ரிவால்ட் ஆஃப் 1857 உடைய முக்கியமான காசஸ்லாம் என்னன்னு பார்த்துக்கோங்க. பொலிட்டிக்கல் காசு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காசு, இந்த மாதிரி நிறைய காசஸ் இருக்கும். இந்த ரிவால்ட்டுக்கு அந்த காசஸ் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரிவோல்ட் எங்க ஸ்டார்ட் ஆச்சு, ஒவ்வொரு பிளேஸ்லையும் யார் அதை தலைமை எடுத்து நடத்தினாங்க, அவங்க எந்த பிரிட்டிஷை வந்து அதை அடக்கி இருப்பாங்க அப்படின்றத பாத்துக்கோங்க. ஓகேங்களா, சோ 1857 ரிவோல்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்டோட ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட், ரொம்ப 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 இம்பார்ட்டன்டான ஒரு பாயிண்ட். நெக்ஸ்ட் டே 26 வந்து நேஷனல் ரினைசன்ஸ், தேசிய மறுமலர்ச்சி அப்படின்ட்டு உங்க சிலபஸ்ல கொடுத்திருப்பாங்க. இந்த தேசிய மறுமலர்ச்சி அப்படின்னா என்னன்னா சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் எப்போ இந்தியாவில் ஸ்டார்ட் ஆச்சோ அப்பதான் நம்ம நாட்டில் மறுமலர்ச்சி ஆரம்பிச்சிருக்கும். சமய சீர்திருத்த இயக்கங்கள் தான் மறுமலர்ச்சிக்கு முக்கியமான காரணமா இருந்திருக்கும். ஸோ அந்த சோசியோ ரிலீஜியஸ் மூவ்மெண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவை படிச்சுக்கோங்க. இந்தியாவில் பாத்தீங்கன்னா பிரம்ம சமாஜ்லேருந்து ஆரம்பிச்சிருக்கும், பிரம்ம சமாஜ், அதுக்கப்புறம் தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்ச ஆரிய சமாஜ், இந்த மாதிரி பிரார்த்தனை சமாஜ் நிறைய இருந்திருக்கும் இந்தியாவில், அதெல்லாம் படிச்சுக்கோங்க. வள்ளலார் பத்தி நிறைய கொடுத்திருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட், அவரை பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. இந்த சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதெல்லாம் ஆரம்பிச்சிருப்பாங்க, பத்தி நல்லா படிச்சுக்கோங்க. அப்புறம் வைகுண்ட சுவாமிகள் பத்தி படிச்சுக்கோங்க, பெரியார் பத்தி எல்லாம் படிச்சுக்கோங்க, பெரியாருடைய சுயமரியாதை இயக்கம் இதெல்லாம் வந்து இந்த டே 27ல படிச்சுக்கோங்க. டே 28 என்ன அப்படின்னா இப்ப இந்த இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட் ரிலேட்டடா யூனிட் 8 ரிலேட்டடா நீங்க படிச்சீங்கல்ல, இது ஃபுல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணி ஒரு டைம் லைன் மாதிரி போட்டு வச்சுக்கணும். ஓகேங்களா, சோ 1806ல வந்து வெள்ளூர் மியூட்னி ஸ்டார்ட் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் என்னென்ன ஈவெண்ட்ஸ் எல்லாம் நடந்துச்சு, 1857 ரிவோல்ட் நடந்துச்சு, அதுக்கப்புறம் இந்த மூவ்மெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றும் எப்ப ஆரம்பிச்சாங்க, அதோடைய ஹெட் யார் இருந்தாங்க அப்படின்றத பாத்து வச்சுக்கோங்க. அண்ட் டே 29 பாத்தீங்கன்னா இது ரிலேட்டடா வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் நீங்க பிராக்டிஸ் பண்ணி பாக்கணும்.
and இந்த வாரத்துக்கான aptitude நீங்க என்ன solve பண்ணணும் அப்படின்னா நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் பேசிக்ஸ்ல இருந்து question அதிகமா கேட்பாங்க. இன்டீஜர்னா என்ன, நேச்சுரல் நம்பர்னா என்ன, அந்த மாதிரி பிரைம் நம்பர்ஸ் பத்தி இந்த மாதிரி questions இருக்கும். சோ நம்பர் சிஸ்டமா பேசிக்ஸ்ல இருந்து நல்லா படிச்சுக்கோங்க. சோ இந்த டே 29 வரைக்கும் இந்த ரெண்டு வாரம் நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சீங்கன்னா ஆஸ் யூஷுவல் டே 30 உங்களுடைய டே, ஓகேங்களா? நீங்க என்ன பண்ணணுமோ உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டுக்கு, நீங்க என்ன வெளியே போகணுமா, ஷாப்பிங் பண்ணணுமா, படத்துக்கு போகணுமா, ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணணுமா, லவ்வரை பார்க்கணுமா, எல்லாத்தையுமே வந்து இந்த டே 30 வச்சுக்கோங்க. பட் அதுக்கு முன்னாடி இதை நீங்க என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா இந்த பிளானை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிருக்கணும். எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுடைய என்ஜாய்மெண்ட்டை வச்சுக்கோங்க, ஓகேங்களா? இதுக்கு நீங்க என்ன புக்ஸ் ரெஃபர் பண்ணும் ஹிஸ்டரியை பொறுத்த வரைக்கும் அப்படின்னா சோசியல் சயின்ஸ்ல 8th Term 1 வால்யூம் 3 பீப்புள்ஸ் ரிவோல்ட் அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருப்பாங்க சாப்டர் 4, ஓகேங்களா? இன்னும் சின்ன பசங்க மாதிரி என்ன பண்றீங்கன்னா பேஜ் நம்பர் எல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறீங்க. நம்ம வந்து டிகிரி படிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஆபீஸ்க்கு, ஒரு கவர்மெண்ட் ஜாப் போறதுக்காக ப்ரிப்பேர் பண்றோம். ஸ்கூல் பசங்க கூட பேஜ் நம்பர்லாம் கேட்க மாட்டாங்க, நீங்க வந்து பேஜ் நம்பர் கேக்குறீங்க. அந்த மாதிரிலாம் யாரும் கேட்க கூடாது என்கிட்ட. அண்ட் இது உங்களுக்கு நான் சாப்டர் சொல்லிடுறேன், அந்த சாப்டர்ல இந்த டாபிக் ரிலேட்டடா என்ன இருக்கோ அதை படிங்க, ஓகேங்களா? உங்ககிட்ட எந்த எடிஷன் புக் இருந்தாலும் பரவாயில்ல, 2018 எடிஷன் இருக்கும், 2019 இருக்கும், 2020 எடிஷன் கூட இருக்கும். ஸோ பேஜ் நம்பர்லாம் டிஃபர் ஆகும், பட் சாப்டர் நம்பர்லாம் டிஃபர் ஆகாது, ஓகேங்களா? 8th Standard Term 1 வால்யூம் 3 சோசியல் சயின்ஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் சாப்டர் 4 பீப்புள்ஸ் ரிவோல்ட்னு இருக்கும், அந்த சாப்டர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. 10th Standard நியூ புக் சோசியல் சயின்ஸ்ல வந்து வால்யூம் 1 சாப்டர் 5 சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், தமிழ்நாடு சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் பத்தியும் கொடுத்துருப்பாங்க. ஸோ சாப்டர் 5 நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் 11th ஹிஸ்டரி புக் வால்யூம் 2 பாத்தீங்கன்னா சாப்டர் 18 அண்ட் 19 படிக்கணும். இது ரெண்டுமே ரிலேட் ஆகி இருக்கும் இந்த சாப்டர்ஸ், ஓகேங்களா? இது வந்து டுவர்ட்ஸ் மாடர்னிட்டி சோசியோ ரிலீஜியஸ் மூமெண்ட்ஸ் பத்தி இதுல கொடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் ஏர்லி அப்ரைசிங் அகைன்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல்னு சாப்டர் 18 கொடுத்திருப்பாங்க. இது ரெண்டு படிச்சீங்கன்னா அந்த வார்த்தையோட சிலபஸ் கவர் ஆயிடும். இது எல்லாமே கம்பைண்டா ஒரு ஷார்ட்டா கிறிஸ்பா உங்களுக்கு ரிவிஷன் பண்ணணும் அப்படின்னா 12th Standard SCERT புக் இருக்கு பாத்தீங்களா, தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்டோடைய ஹிஸ்டரி புக் இருக்குல்ல, அதுல 12th Standard ஹிஸ்டரி புக்ல எடுத்து போயிட்டு நீங்க சாப்டர் 9, 10, 11, 13 அப்படின்னு 4 சாப்டர் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு ஒரு சாப்டர் ஒரு 2 பேஜ் 3 பேஜ் தான் இருக்கும். சோ இது படிச்சீங்கன்னா இது எல்லாமே வந்து ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ இது எல்லாமே ரெஃபர் பண்ணிக்கோங்க. இது படிக்கலனாலும் இது எல்லாமே நல்லா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? சோ இதான் நம்மளோட 150 Days ஸ்டடி பிளானோட செகண்ட் ஃபேஸ். இதையும் முடிச்சுட்டு அழகா என்ன பண்றீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல வந்து இந்த இதுவை நான் ஸ்டார்ட் பண்ண போறேன், இது மாதிரி முடிச்சிட்டேன் அப்படின்ற வந்து சக்சஸ்ஃபுல்லா சொல்லிடுங்க. இந்த ஃபேஸ் 2 பிளான்ல ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அதே மாதிரி இந்த பிளான் வந்து ஃபுல்லா வேணும் அப்படின்லாம் கேட்காதீங்க, நான் அப்பப்போ அப்டேட் பண்ணி தான் உங்களுக்கு பிளான் கொடுப்பேன். ஸோ நியூவா ஏதாவது ஆட் ஆகுது அப்படின்னாலும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொடுப்பேன். ஸோ ஃபுல் பிளான் நான் யார்ட்டையும் கொடுக்க மாட்டேன். ஃபுல் பிளான் கொடுத்தனா நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா பிளானை மட்டும் அழகா வச்சுட்டு நீங்க அதை கரெக்டா முடிக்கிறீங்களா முடிக்கலையா அப்படின்றத ஒரு 10 Days நீங்க ஃபாலோ பண்ணுவீங்க, ஒரு 20 Days ஃபாலோ பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணாம விட்டுருவீங்க. அதனால தான் நான் இந்த மாதிரி பிரிச்சு கொடுக்குறேன். நீங்க ஒவ்வொன்றா கம்ப்ளீட் பண்ணிட்டு சொல்ல சொல்ல தான் நான் அடுத்த பிளான் உங்களுக்கு கொடுப்பேன், ஓகேங்களா? சோ எத்தனை பேர் இந்த 150 Days கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்ல போறீங்க அப்படின்னு நான் பாக்க போறேன். நீங்க எல்லாருமே கண்டிப்பா கவர்மெண்ட் ஜாபுக்கும் போவீங்க, இதுக்கு நான் அஷூரன்ஸும் கொடுக்குறேன். நீங்க பண்ண வேண்டியதுலாம் ஒன்னே ஒண்ணுதான், பிளானை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க, டெய்லி அதுக்கான பிராக்டிஸ் பண்ணுங்க, உங்களுடைய மார்க்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதா அப்படின்றத நீங்களே செல்ஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் பண்ணாதான் உங்களால எங்க மிஸ்டேக் ஆகுது அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும், அண்ட் உங்களால இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க, அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். விஷ் யூ ஆல் சக்சஸ் இன் லைஃப். தேங்க்யூ.